சார் 5 மணிக்கு மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு சார். ஓகே சார், நாளைக்கு காலைல 10 மணிக்கு மாற்றிருக்காங்க. அரேஞ்ச் பண்ணிடலாம் சார். லிஸ்ட்டை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் ஃபேன் ஓடிடுச்சு, திருக்க சொல்லி கொஞ்சம் ஃபேனை ரெடி பண்ண சொல்லுங்க. நீ போகலாம் சார். ஷேவ் பண்ணோம் அப்படியே சொல்லுங்க, சொல்லி ஆலோசனை சொல்லுங்கள். ஓகே சார். ஒரு 1 ஹவர் கழிச்சு வர சொல்லுங்கள். ஓகே சார். முத்துக்கிட்ட அதே மாதிரி சார்ஜர் கேட்டேன்னு சொல்லுங்கள். எத்தனை சொல்லுங்கள். அப்பா பேசினாருப்பா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்துக்கிறேன், ஒன்றும் பயப்படாது. எனக்கு எங்கள் அப்பாட்ட பேசணும். முதல்ல என்ன நினச்சின்னு சொல்ல வரும், அதுக்கப்புறம் உங்கள் அப்பாட்ட பேசலாம். எங்கள் அப்பாட்ட பேச மாதிரி சொல்ல முடியாது. நீ நினச்ச நேரத்துக்குலாம் உங்கள் அப்பாட்ட பேச முடியாதயா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். யார்யா? சமுத்து சார். உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. சொல்கிறேன். எப்போ வரா முத்து? உங்களுக்கெல்லாம் வேர்க்கவே வேர்க்காதா? ஃபேனை ரெடி பண்ணாமல் உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஏசி இங்கே வர்றார், சீக்கிரம் பேசு. ஹலோ, நான் அருண் பேசுகிறேன். நான் நல்லாலாம் இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னால் இங்கே இருக்க முடியாது. பெரிய ஆள் பெரியான்னு சொல்லிகிட்டு இருக்கல, ஏதாவது பண்ணு. ஆ, வந்துருக்க. பேரெல்லாம் எனக்கு தெரியாது. ரவிக்குமார். ஆமாம், ரவிக்குமார். ஆ சொல்லுங்க சார். ம், ஈஸியோட ஃபோனு. ஆமாம், நம்ம ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சு. ம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆ, நான் பார்த்துக்குறேன். ம், ஆ ஓகே சார், ஓகே. ம், ஹலோ. இப்போ சொல்லுவார் கரெக்டாக சொல்லு ராஜா, அப்போ தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எங்கள் அப்பாவோட டெக்ஸ்டைல் ஆடில் நடிக்க வந்திருந்தா, அதான் அவளை பார்த்தேன். பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. ஷூட்லேயே பேசி நம்பர்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் வாட்ஸ்அப் கால்னு அப்படியே போயிட்டு இருந்தது. 2 பேர் லவ் பண்ணிங்களா? அவள் 6 பையன் லவ் பண்ணிட்டு இருந்தா. சரி, அன்றைக்கு பொண்ணு என்ன ஆச்சு? இன்றைக்கி அவள் வீட்டில் யாரும் இல்லை, நான் வரேன்னு சொன்னேன். அவ்வளோ ஒத்துக்கலை, கொஞ்சம் பயந்தா. அப்புறம் கம்பல் பண்ணதுனால ஒத்துக்கிட்டான். நானும் போனேன். நீ போனது யாரா பார்த்தாங்களா? அதெல்லாம் தெரில. ம், அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இல்லை சார், அவளுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஃபோன் வச்சுருந்தேன், புக் ஷெல்ஃபில் மறந்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் ரெக்கார்டாக இருக்கும், அதை எடுத்துருப்பாங்களா?
ஃபஸ்ட்டு நீ என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லையா? வேற என்ன, அவளை ட்ரை பண்ண. ட்ரை பண்ணனா நான் ட்ரை பண்ணேன். அவளை ட்ரை பண்ணேன். அவள் கத்த ஆரம்பிச்சிட்டா எனக்கு யாராவது கத்துனா சுத்தமாக பிடிக்காது. ஒரு லெவலுக்கு மேலே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃப்ளவர்ஸ் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் அன்கான்ஷியஸ் ஆகி கீழே வந்துட்டான். ஐ நியூ ஷி வாஸ் டெட். அப்புறம் கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டு சுவிட்ச் எல்லாத்தையும் போட்டு விட்டு வந்துட்டேன். ஆக்சிடெண்ட்டில் கேஸ் வெடிச்சு செத்துருப்பான்னு மதுரை நினச்சேன். காலையில் வந்து போலீஸ் பிடிச்சிட்டான். வீட்டில் யார்கிட்டயும் சொல்லியா? பாக்கிட்டேன் சார். அந்த ஃபோன் என்னாச்சுன்னு கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணு. கேன் ஐ ஸ்மோக்? வேணாம். ஃபோன் லாக்கில் இருக்கா இல்லைனா பாஸ்வேர்ட் இருக்கா? 2412 பாஸ்வேர்ட். ஹலோ சார். ஆ, ஏசி பால்சந்தர் தான் பேசுகிறேன். 2412 பாஸ்வேர்டு. ம், கொடுத்துட்டோம். ம், படம் எனக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ம், சரி சார், நான் வந்துடுறேன். ம், ம், ஓகே சார். சார், என்ன விளாட்றீங்களா? ஏய், உட்கார்றா. போலீஸ்காரன்ட்டே சிகரெட் கேட்குறியா? உங்கள் அப்பா அம்மா ஆள் வருவான், அவங்ககிட்ட கேட்டுக்கோ.